சீனாவைச் சேர்ந்த மிஸ்டர் ப்ரூஸ்லி, அவர் சீனாவைச் சேர்ந்தவர்களால் உலகத்தின் 8வது அதிசயமாக மனிதர்களால் பார்க்கப்பட்டார். அவர் தன்னோட திறமையாலையும் குறிப்பிட்ட ஒரு கலையை வந்து மிக சாதுரியமாக அதை வந்து அதிகமாக வளர்த்து அதன் மூலமாக மனிதர்களுக்கும் மாணவர்களுக்கும் நிறைய நல்ல விஷயங்களை, தற்காப்பு கலை என்ற பெயர் மூலமாக அது இன்னும் குங்ஃபு என்ற பெயரில் உலகத்தில் எல்லாருக்கும் பரப்பினார். அவர் மூலமாக அவர் நிறைய பெண்களுக்கு தன்னம்பிக்கையும் மனிதர்களுக்கு நல்ல நல் எண்ணத்தையும் விதைச்சார். அவர் உலகத்தின் 8வது அதிசயமாக சைனா மக்களால் பார்க்கப்படுகிறார். ப்ரூஸ்லி மிகச்சிறந்த சகாப்தம் என்ன, இன்னமும் அவருக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. திஸ் இஸ் விமல் ஃப்ரம் வி ஆர் டாக்கீஸ். உலகத்தின் 8வது அதிசயமாக சீனர்களால் பார்க்கப்பட்ட ப்ரூஸ்லி என்பவரை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அவர் மொத்தமாக தன்னோட வாழ்நாளில் 34 வயசு வரைக்கும் தான் வாழ்ந்திருக்கார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் இந்த உலகத்தில் நம்மளோட இல்லை. ஏன்னா அவர் மிகச்சிறந்த தற்காப்பு கலையில் சிறந்த சண்டை பயிற்சியை உருவாக்கி உலகத்தில் எல்லாருக்கும் அந்த பயிற்சியை கற்றுக் கொடுத்துட்டு போனார். அது எப்படி துரித நேரத்தில் ஒரு விஷயத்தை எப்படி செய்தன்றதும், நான் செக் என்ற ஒரு சின்ன செயின்ல இணைஞ்ச அந்த ஒரு கம்பி, அதை வச்சுக்கிட்டு எல்லா விஷயத்தையும் நம்ம பண்ணலாம் அப்படின்றத உருவாக்கி அதை செய்தும் காட்டியவர் மிஸ்டர் ப்ரூஸ்லி. அவர் தான் இன்றளவும் பல அவர் ரசிகர்களின் மனதில் இன்னமும் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கார். அவர் மாதிரி ஒரு சிறந்த மனிதன் இந்த உலகத்தில் இருந்தார்ன்றது நமக்கு மிகவும் பெருமையான விஷயம். ப்ரூஸ்லி நவம்பர் 27 1940 சான் பிரான்சிஸ்கோவில் சைனா டவுனில் இவர் பிறந்தார். இவர் தனது தந்தையால் திரையுலகிற்கு அறிமுகமானார். அதன் பிறகு இவர் குழந்தை நட்சத்திரமாக சில படங்களில் நடித்தார். அதன் பின்னர் தனது 18வது வயதில் இவர் தன்னுடைய மேற்படிப்பிற்காக சியாட்டில் உள்ள வாஷிங்டன் யூனிவர்சிட்டியில் அவர் படித்தார். அதன் பிறகு அவர் சில சைனாவின் பாரம்பரிய சண்டைகளை பயிற்றுவித்தார். அப்படி பயிற்றுவிக்கும் போது அதன் மூலமாக அவர் அந்த உலகத்துக்கு அறிமுகமாகி அதன் மூலம் திரையுலகிற்கு அவர் அடியெடுத்து வைத்தார். சியாட்டில் இருக்க வாஷிங்டன் யூனிவர்சிட்டியில் படிச்சுக்கிட்டு அவர் அங்கே வந்து சைனாவோட பாரம்பரிய தற்காப்பு கலையான கராத்தேவை வந்து எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தார். அதன் மூலம் பார்த்தீங்கன்னா அந்த சைனாவோட பாரம்பரியமான அந்த கராத்தே உலகெங்கும் ரொம்ப நுணுக்கமாக பார்க்கப்பட்டுச்சு. அதன் மூலமாக அவர் என்ன பண்ண, ஹாங்காங்கில் இருந்து அந்த சைனாவோட பாரம்பரிய தற்காப்பு கலையை வந்து படமாக எடுத்தார். 1970களில் பார்த்தீங்கன்னா இது சம்மந்தப்பட்ட படங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப உன்னிப்பாகவும் ரொம்ப ஆர்வமாகவும் பரவலாக எல்லாரும் பேசப்பட்டு கராத்தே என்ற விஷயத்தை உலக மக்கள் எல்லாரும் உற்று பார்க்க ஆரம்பித்தாங்க. இவர் 1971 நடித்த தி பிக் பாஸ் அப்படின்ற படம் உலகம் முழுவதும் இந்த தற்காப்பு கலை சண்டை பயிற்சியை மையமாக வச்சு எடுக்கப்பட்ட அந்த படத்தினால இது மிகவும் பரவலாக பேசப்பட்டுச்சு. உலக மக்கள் அனைவராலும் இந்த படம் மிகவும் பிரமிப்பாக பார்க்கப்பட்டுச்சு. இது மிகப்பெரிய மாற்றத்தை உலக மக்கள்கிட்ட உருவாக்குச்சுன்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்கிறாங்க. அந்த படத்தை இயக்குனர் பார்த்தீங்கன்னா லோ வி அப்படின்ற டைரக்டர் வந்து ப்ரூஸ்லியை அந்த படத்தில் அவரை வச்சு இயக்கியிருக்காரு. அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது அப்படின்னு அந்த காலகட்டத்தில் உள்ளவர்கள் மிகப்பெரிய ஹிஸ்ட்ரியாகவும் அது பிரம்மாண்டமான விஷயமாகவும் எல்லாமே சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் 1972 நடித்த த ஃபீஸ்ட் ஆஃப் ஃபியூரி அப்படின்ற படம் கோல்டன் ஹார்வெஸ்ட் அண்ட் ராபர்ட் கிளவுஸ் அவரோட டைரக்ஷன் நடித்த வே ஆஃப் த ட்ராகன், 1970 நடித்த த கேம் ஆஃப் த டெத் போன்ற படங்கள் அவர் நடித்தது மூலமாக மிகவும் பிரபலமாக உலகத்தில் எல்லாராலையும் பார்க்கப்பட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இந்த இடைப்பட்ட காலத்தில் அவர் தன்னோட தற்காப்பு கலையை உலகம் முழுக்கும் பரவ செஞ்சார் அப்படின்னு சொல்கிறதுலையும் வியப்பில்லை. ப்ரூஸ்லியோட பிறந்த நேரம் அந்த ஜாதகம் அவங்க அந்த சைனாவில் பார்த்த முறைப்படி பார்த்தீங்கன்னா அந்த ஆண்டு அந்த நேரம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கானதாக வலிமையானதாக வந்து உணர்றாங்க. அது ரெண்டுமே ட்ராகன் அப்படின்ற அந்த நேரத்துலேயும் அந்த ஆண்டுலேயும் பிறந்ததாகவும் நம்பப்படுது. அதனால தான் ப்ரூஸ்லி ரொம்ப வலிமையானவராகவும் ரொம்ப ஸ்ட்ராங்கானவராகவும் உலகத்தில் இருந்த வலிமையான மனிதர்களில் ஒருவராக அவரை வந்து பார்த்துருக்காங்கன்னு சொல்லிட்டு
இன்னைக்கு வரைக்கும் நம்பப்படுது. புரூஸ்லியோட பிறப்பை பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா பேர் வந்து லீஹோய் சுன்ஹான் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க அம்மா பேர் வந்து கிரேச் ஹோ அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க அப்பா வந்து அவர் பேசிக்காகவே பிறந்து வளர்ந்தது அவர் மரபை சேர்ந்தது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே சைனா தான். அவங்க அம்மா வந்து பரங்கியர் அப்படின்ற இனத்தை சேர்ந்தவர் சொல்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் பிறந்தவர் தான் புரூஸ்லி. புரூஸ்லி கூட பிறந்தவர் பார்த்தீங்கன்னா மொத்தம் அஞ்சு பேர். அந்த அஞ்சு பேரில் புரூஸ்லி வந்து நாலாவதாக பிறந்திருக்கார். புரூஸ்லி பிறந்தவொன்னே அவர் வந்து ஒரு பெரிய கோடீஸ்வரர்களுக்கு தத்து கொடுத்துட்றாங்க. அவங்க அப்பா அம்மா வந்து அவரும் அவங்க பேர் பார்த்தீங்கன்னா ஹோகோம் தாங் மற்றும் சர் ராபர்ட் ஹோ தாங் அப்படின்ற ஃபேமிலிக்கு தத்து கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் அவர் மூணு வயசில் வந்து ஹாங்காங் வந்துடுறாரு. ஹாங்காங்கில் வந்து இந்த தத்து எடுத்த அப்பா அம்மா பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய கோடீஸ்வரங்க, மிகப்பெரிய பிஸ்னஸ் மேனாகவும் வந்திருக்காங்க. புரூஸ்லியோட ஃபுல் ஹிஸ்ட்ரியும் அவங்க பேரண்ட்ஸை பற்றியும் யாருக்குமே தெளிவாக தெரியல அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1985 லிண்டா லீ வந்து அவரோட ஹிஸ்ட்ரி பற்றி எழுதுகிறாங்க. அப்படி எழுதும்போது அதில் வந்து அவங்க அம்மா வந்து ஒரு வேறொரு இனத்தை சேர்ந்ததாகவும் அவங்க அம்மாவுக்கு வந்து ஜெர்மனை சேர்ந்த ஒருத்தவர் அப்பாவாக இருந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, அவங்க அம்மா வந்து பின்னால் வந்து கிறிஸ்டினா கன்வெர்ட் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க கிறிஸ்டினா வந்து எல்லாமே மதம் வந்து கிறிஸ்டினா தான் படித்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்கள பற்றி தெளிவான வந்து எதுவுமே இல்லை. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா வந்து அவருக்கு என்ன பேர் வச்சுருக்காருன்னா லீவ் யூன் ஃபேன் அப்படின்னு வச்சுருக்காரு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா மீண்டும் திரும்பு அப்படின்னு மீனிங் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. மீண்டும் திரும்பினா என்னது, போயிட்டு யூட்டர் நடித்து வர்ற மாதிரி ஃபஸ்ட்டு அப்படியே திரும்ப ரொட்டேஷன் அந்த மீனிங் இருக்கிறேன். மீண்டும் திரும்பன்றது புரூஸ்லி தன்னோட 18வது வயதில் 1959 தனது சொந்த ஊரான சியாட்டலுக்கு வீடு மாற்றிட்டு போனார். அங்கே அவரோட படிப்பை தொடர்ந்தார். அங்கேயே பார்த்தீங்கன்னா டைரெக்டாக ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வந்து நேரடி பணியாளராக ஒர்க்கில் ஜாயின் பண்ணார். ஜாயின் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிசம்பரில் 1960 புரூஸ்லி வந்து அவரோட பட்டப்படிப்பை ஃபுல்லாக முடிச்சுக்கிட்டு மார்ச் 1961 வாஷிங்டனில் இருக்க யூனிவர்சிட்டியில் போயிட்டு ஜாயின் பண்ணார். அந்த யூனிவர்சிட்டியில் சேர்ந்து நாடகக்கலை அதாவது ட்ராமா மற்றும் உளவியல் இந்த ஃபிசியாலஜி இந்த சம்மந்தப்பட்டது எல்லாமே தான் படிச்சுக்கிட்டு இருந்தார்னு சொல்கிறாங்க. மொத்தம் மூணு விதமான பாடங்களை பயின்றார். ஒன்று உளவியல், இன்னொன்று ட்ராமா, ரெண்டாவது தத்துவம். இது சம்மந்தப்பட்டதை வந்து புரூஸ்லி அந்த யூனிவர்சிட்டியில் படித்தார். அந்த டைமில் தான் புரூஸ்லி வந்து அவரோட சக மாணவியான லிண்டா இமரிய ஆசிரியர் பயிற்சியின் போது அங்கே சந்தித்தார். 1965 அந்த தம்பதியருக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட அந்த மகிழ்ச்சியான இல்லற வாழ்க்கையில் லிண்டன் அப்படின்னு பையன் பிறந்தார். அதுக்கப்புறம் 1969 ஷானன் லீ அப்படின்ற ஒரு குழந்தை பிறந்தது. 1959 தன்னோட தற்காப்பு கலை பயிற்சி பள்ளியை அமெரிக்காவில் தொடர்ந்தார். அதிலிருந்து அவர் அவரோட நண்பர்களுக்கும் சக ஊழியர்களுக்கும் அமெரிக்காவை சேர்ந்த யார் யாரெல்லாம் கற்றுக்க ஆர்வமாக இருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே புரூஸ்லி வந்து அந்த தற்காப்புகளை கற்பித்தார். அதுக்கு பேர் வந்து ஜூன் ஃபேன் குங்ஃபுன்னு வச்சார். அதாவது அவர் ரொம்ப நெருக்கமானவர்கள்லாம் இது ஒரு புரூஸ்லியின் குங்ஃபு அப்படின்னு சொல்லிக்கிட்டார். சைனாவோட தற்காப்பு கலையான விங்ஸூனை பேஸ் பண்ணி தான் அவரோட ஜூன் ஃபேன் குங்ஃபு அப்படின்ற கலையை அவர் எடுத்து மற்றவங்களுக்கு கற்பித்தார். அது மட்டும் இல்லாமல் அவரோட சக நண்பரான ஜூடோ பயிற்சியாளர் ஜெஸ்ஸி குளோவர் தொடங்கி லீயின் புரூஸ்லியோட ஆரம்பகால நுட்பங்கள் எல்லாத்தையும் ஆராய்ஞ்சி அதையும் இதுக்குள்ளே கொண்டு வந்தார். அவருக்கு அடுத்த பயிற்றுவிப்பாளர் டக்கி கிமுரா லீ அவரோட உதவி பயிற்சியாளராக இருந்திருக்கார். அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்கார். அவர் இன்றைக்கு வரைக்கும் அவர் கடைசி காலம் வரையும் புரூஸ்லியோட இந்த தற்காப்பு கலை பள்ளியை வந்து நடத்திட்டு வந்திருக்கார். அந்த தற்காப்பு கலை பள்ளிக்கு வந்து லீ ஜூன் ஃபேன் குங்ஃபு இன்ஸ்டியூட் அப்படின்னு பேர் வச்சு தான் அந்த தற்காப்பு கலை பயிற்சியை வந்து அவர் அமெரிக்காவில் உள்ள சியாட்டில் நகரில் நடத்திட்டு வந்திருக்கார். அவரோட ஃபஸ்ட் அசிஸ்டண்ட்டான டக்கி குமரா தான் புரூஸ்லி இருந்ததுக்கப்புறமும் அவரோட தத்துவத்தையும் அவர் சொல்கிற நாட்டுக்கு சொன்ன சரி நல்ல விஷயங்களையும் அந்த குறிப்பாக வந்து தன்னோட கவனங்களை குவித்து சரியான முறையில் உபயோகப்படுத்தணுன்ற அந்த கராத்தேயில் வர குங்ஃபு ஜூன் ஃபேன் குங்ஃபு
அந்த புரூஸ்லியோட குங்ஃபு அப்படின்னு சொல்கிற அந்த கலையை வந்து எந்த வகையில் உபயோகப்படுத்தணும், எப்படி உபயோகப்படுத்தணும், அது எதுக்காக உபயோகப்படுத்தணுன்ற விஷயங்கள் எல்லாமே அவரோட வாழ்நாள் முழுவதுமே அவரோட உதவியை டக்கி கும்ரா சொல்லிட்டு இருந்தாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, புரூஸ்லி வந்து திரையுலகில் மட்டும் இல்லை நிஜ வாழ்க்கையிலும் மிகவும் நல்லவர். அவர்கிட்ட நிறைய நல்ல பழக்கங்கள் இருந்ததாக சொல்கிறாங்க. அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு புக்கு எடுத்தார்னா அந்த புக்கை படிக்காமல் வைக்கவே மாட்டார். எந்த புக்காக இருந்தாலும், எந்த விதமான புக்காக இருந்தாலும் அந்த புக்கை எடுத்துட்டாருன்னா கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக படித்து முடிச்சுட்டு தான் பார்த்து சொல்கிறாங்க. ரெண்டாவது, அவர் வாழ்நாளில் கடைசி காலங்களில் வந்து ஹாங்காங்கில் தான் இறந்ததாக சொல்கிறாங்க. அவர் இறந்த வீடு பார்த்தீங்கன்னா ஹாங்காங்கில் கவுலூன் டாங் அப்படின்ற இடத்துல தன்னோட 32வது வயசில் புரூஸ்லி ஜூலை மாதம் 20ஆம் தேதி 1973 மரணம் அடைந்தார் அப்படின்னு சொன்னாங்க. அதுதான் உண்மை. பட் அவர் மரணத்தில் வந்து நிறைய மர்மங்கள் இருக்குது. அவரோட மரணம் வந்து இயற்கையான மரணம் இல்லை அப்படின்னு இன்றைக்கு வரைக்கும் அவரோட ஃபேன்ஸ், சினிமாவை சேர்ந்த ஃபேன்ஸ் மற்றும் அந்த தற்காப்பு கலையில் இன்றைக்கு வரைக்கும் அவர் ஃபாலோ பண்ணிகிட்ருக்க நிறைய ஃபேன்ஸ் இன்றைக்கு வரைக்கும் அவர் சாவில் மர்மம் இருக்கிறதா இன்னும் நம்புகிறாங்க. அது எதற்காக பண்ணாங்க, ஏன் பண்ணாங்கன்றது இன்றைக்கு வரைக்கும் மர்மமாகவே இருக்குது. இது எப்பொழுது விளக்கப்படும்? அவர் சாப்பாட்டில் வந்து விஷம் கலந்ததாக சொல்கிறாங்க. அவர் குடித்த இதில் ஒரு பானம் ஏதோ குடிச்சிருக்காரு, அந்த பானத்தில் விஷம் கலந்ததாக சொல்கிறாங்க. கடைசி காலங்களில் அவர் சில விஷயங்களில் ஈடுபட்டதாகவும் அதனால தான் அவரோட இறப்பு இவ்வளோ சீக்கிரமாக நடந்ததாகவும் இன்றைக்கும் பேசுகிறாங்க. நிறைய பேர் பேசும்போது கூட வந்து இதை பற்றி தான் பேசிகிட்ருக்காங்க, அவர் எப்படி இறந்தார், இந்த சூழ்நிலையில் இறந்தாருன்றதை அவங்க அவங்க எதை நோக்கத்தில் பார்த்தாங்களோ அந்த நோக்கத்தில் எல்லாருக்கும் சொல்லிகிட்ருக்காங்க. ஆனால் இந்த நாம் வாழ்ந்து கொண்டிருக்க இந்த உலகத்தில் டிராகன் மாதிரி இருக்குதுன்னு நம்பிகிட்ருக்க இந்த சைனாவோட டிராகன் மாதிரியே தன்னோட செயல்களிலும் செயல் வடிவங்கள்லையும் அந்த நுணுக்கத்தோடு செயல்பட்ட புரூஸ்லியும் நம்ம கூட தான் வாழ்ந்தால் நினைக்கும் போது நமக்கு பிரமிப்பாகவும் பெருமையாகவும் இருக்குது அப்படின்றத நான் உங்களோட பகிர்ந்துக்க மிகவும் கடமைப்பட்டிருக்கேன். இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் நன்றி. புரூஸ்லி இன்னமும் ஒரு சகாப்தமாக நம்மளோட வாழ்ந்துட்டுருக்கான்றது அவங்களோட ஃபேன்ஸ் மொத்தம் அந்த தற்காப்பு கலை இன்னி வரைக்கும் விடாமல் பயிற்று கொடுத்த அந்த உடற்பயிற்சியாளர்கள் மற்றும் அவரோட மாணவர்கள் எல்லாருக்குமே என் மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கிறேன். இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த உலகத்தில் ஒரு சகாப்தமாக வாழ்ந்து மறைஞ்சு போன நம்மளுடைய புரூஸ்லி, அவர் அழிஞ்சாலும் அவர் தோற்றுவித்த அந்த ஜூன் ஃபேன் குங்ஃபு, அதாவது புரூஸ்லியின் குங்ஃபு என்ற அந்த கலை இன்னமும் இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கு. அவர் இந்த உலகத்தை விட்டு பிரிஞ்சு சென்றாலும் ஆனால் அவர் தோற்றுவித்த அந்த கலையின் மூலமாக இன்னமும் இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்காரு, நம்ம கூட வாழ்ந்துட்டுருக்காருன்றது நம்ம மனப்பூர்வமாக உணர்கிறோம். இந்த வீடியோ பார்த்த அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் மிகவும் நன்றி.